பின்லாந்து, அங்கோலா மற்றும் எத்தியோப்பியா நாடுகளைச் சேர்ந்த தூதர்களின் புதிய நியமனங்களை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். தங்களது நியமன ஆணைகளை குடியரசுத் தலைவரிடம் அளித்து தூதர்கள் வாழ்த்து பெற்றனர். உத்தரகாண்ட் மாநிலம் சாமோலி மாவட்டத்தில் அலக்நந்தா ஆற்றங்கரையில் உள்ள மின்மாற்றி வெடித்ததில் பலி எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. இவ்விபத்தில் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 16 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் பலர் காயமடைந்த நிலையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலம் ஷாமோலி மாவட்டத்தில் மின்மாற்றி வெடித்த விபத்தின் உயிரிழப்பு செய்தி மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் டுவிட்டரில் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி விபத்தில் படுகாயம் அடைந்து ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் சென்று சந்தித்து அவர்களது உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை முன்னிட்டு இன்று தில்லியில் அனைத்துக் கட்சிகள் கூட்டம் நடந்தது. கூட்ட முடிவில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறுகையில், இந்த கூட்டத்தொடரில் விவாதிப்பதற்கான 31 கருத்துக்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மணிப்பூர் வன்முறை குறித்து விவாதிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 2 பயணமாக நாளை புதுதில்லி வருகிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்கும் அவர் பிரதமர் மோடியுடன் இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். வரும் 22 காலை 10:30 தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தி நூல் விலை உயர்வால் ஜவுளி தொழிலில் ஏற்பட்ட பாதிப்பை நீக்கவும், இறக்குமதி வரி நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்து சட்டம் இயற்ற தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் விதமாக மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளதாகவும், இதன் மூலம் சூதாட்டம் நடைபெறுவது தடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுநல வழக்குகளை விளம்பரத்திற்காக மனுதாரர்கள் தாக்கல் செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போதிய ஆவணங்கள் இல்லாமல் பொதுவான பல கோரிக்கைகளை முன்வைத்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்தால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகளின் நலனுக்காக மத்திய அரசின் பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம் மூலம் வழங்கப்படும் நிதியுதவி தமிழ்நாடு அரசால் நிறுத்தி வைக்கப்படவில்லை எனவும், தொழில்நுட்ப குறைபாடுகள் காரணமாக சிறிது கால தாமதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும், விரைவில் நிலுவை நிதியுதவி வழங்கப்படும் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. உலகின் 57 நாடுகளுக்கு இந்திய கடவு சீட்டு மூலம் விசா இல்லாமல் பயணிக்க முடியும் என்றும், இந்திய கடவு சீட்டுகளுக்கான தரம் மதிப்பு 87 இடத்திலிருந்து 80 இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும், சர்வதேச விமான போக்குவரத்து சங்க தரவுகளின் அடிப்படையாக கொண்டு ஹென்றி அண்ட் பார்ட்னர்ஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா வரும் விமான பயணிகளுக்கு கொரோனா சோதனை செய்யும் நடைமுறை முடிவுக்கு வந்துள்ளது. முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் மட்டும் நடைமுறையில் இருக்கும் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய அளவில் நேரடி வரி வசூலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டலம் 4 இடத்தில் உள்ளது. நிகர வரி வசூலான 1,08,354 கோடியில் 60,464 கோடி ரூபாய் டிடிஎஸ் மற்றும் டிசிஎஸ் மூலமாக வசூலாகியுள்ளது. இது நிகர வரி வசூலில் 56% பங்காகும் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடியும் வரை பாஜக எம்எல்ஏக்கள் 10 சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் யூடி காதர் உத்தரவிட்டுள்ளார். இன்று காலை சட்டசபையில் பாஜக எம்எல்ஏக்கள் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடர் வரும் 21 நடக்க இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் தொழிற்பூங்காவில் சால் குழுமத்தின் தொழிலக மற்றும் மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் ஆலை விரிவாக திட்டத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். 145 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படும் இந்த ஆலையில் 40 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி இன்று இரண்டாவது நாள் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வழக்கில் அமலாக்கத்துறை காலதாமதமாக வந்துள்ளதாகவும், யார் தவறு செய்கிறார்களோ அவர்களது வீட்டில்தான் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் வைத்தே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணி மாறுதலுக்கான கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆசிரியர்களின் பணி மாறுதல் கோரி விண்ணப்பிக்க வரும் 14 தேதி வரை கூடுதல் அவகாசம் வழங்கி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அவரது மனைவி மேகலா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசன் அணையில் இருந்து கார் பருவ பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தண்ணீரை திறந்து வைத்தார். இன்று முதல் 105 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் 18,000 ஏக்கர் நிலம் பாசனம் பெறும். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் ஊட்டி மலை ரயிலில் புதிய வசதிகளை ரயில்வே அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. எல்இடி விளக்குகள், சார்ஜிங் பாயிண்டுகள், மேம்படுத்தப்பட்ட பிரேக்குகள் உள்ளிட்ட அம்சங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லத்துக்கு செல்லும் விரைவு ரயில் ஜூலை 27 தேதி முதல் சிவகாசியில் 1 நிமிடம் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசம் சிம்லாவின் மால்ரோடு பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் இன்று திடீர் வெடிவிபத்து நேரிட்டது. தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இப்பகுதியில் நடந்துள்ள இந்த வெடிவிபத்து குறித்து தடயவியல் நிபுணர்கள் மூலம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாக டிஜிபி சஞ்சய் குண்டு தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கனமழை நீடிப்பதை தொடர்ந்து அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், உள்ளாட்சி நிர்வாகங்கள் அனைவரும் தனியார் நிலையில் இருக்கவும், மீட்பு பணிக்கு தேவையான வசதிகளை தயார் நிலையில் வைக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் யமுனை ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தாஜ்மஹால், ஆக்ரா கோட்டை ஆகியவற்றை ஒட்டி வெள்ளம் பாயும் காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்துச் செல்கின்றனர். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை ராணுவம், எல்லை பாதுகாப்பு படை, காவல்துறை இணைந்து முறியடித்தன. இந்த நடவடிக்கையில் பயங்கரவாதிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து 4 AK வகை துப்பாக்கிகள், 6 கையெறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய ஐபோன் விற்பனை சந்தையில் 5 இடங்களுக்குள் இந்தியா இடம் பிடித்துள்ளது. இந்தியாவில் விநியோகம் மற்றும் சந்தைப்படுத்துதலில் ஆப்பிள் நிறுவனம் கூடுதல் கவனம் செலுத்தியதால் ஜெர்மனி மற்றும் பிரான்சை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா 5வது இடத்தை பிடித்துள்ளது. திண்டுக்கல் நத்தம் சிலுவத்தூர் அருகே ராஜக்காப்பட்டியில் உள்ள சிறு குளத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. 20 மேற்பட்ட கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு மீன் பிடித்தனர். ஒவ்வொரு மீனும் 10 கிலோ எடை அளவில் இருந்தது. அதிகளவில் மீன்கள் கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். உக்ரைன் போர் குறித்து இந்தியா ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக ஐநாவுக்கான இந்திய தூதர் ருச்சிரா காம்போஜ் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய அவர், போரை கைவிட்டு பேச்சு நடத்தி அமைதி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வங்கதேசத்தில் இன்று நடைபெற்ற மகளிர் 2வது ஒருநாள் போட்டியில் வங்கதேச அணியுடன் இந்திய அணி மோதியது. இந்திய அணியின் பேட்டிங்கை தொடர்ந்து 229 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய வங்கதேச அணி 35.1 ஓவர்களில் 120 ரன்களுடன் சுருண்டது. இப்போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இவ்விரு அணிகளுக்கிடையே கடைசி போட்டி வருகிற 22 தேதி நடைபெறுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 4 முதல் 25 தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.